தமிழ் லேர்னர்ஸ் கெமிஸ்ட்ரி சேனலில் நம்ம அடுத்து பார்க்க போகிற ரியாக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வுட்ஸ் ரியாக்ஷன், ஃபிட்டிக் ரியாக்ஷன், வுட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன், அப்புறம் உல்மன் ரியாக்ஷன். இதை நம்ம தனித்தனியாக படிச்சுக்கிட்டு பசங்க நிறைய குழப்பிக்கிறாங்க. வுட்ஸ் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கக்கூடிய ரெண்டு அல்கைல் ஹாலைடுமே அலிஃபேட்டிக்காக இருக்கும். ஃபிட்டிக் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கக்கூடிய ரெண்டு அல்கைல் ஹாலைட்ஸுமே அரோமேட்டிக்காக இருக்கும். வுட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மிக்சர், இதில் இது அலிஃபேட்டிக்னு படித்தோம், இது அரோமேட்டிக்னு படித்தோம். அப்போ இங்கே எடுத்துக்கக்கூடிய ஒரு அல்கைல் ஹாலைட் வந்து அலிஃபேட்டிக்காக இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அரோமேட்டிக்காக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு காம்பினேஷன், சரிங்களா? ரைட். அடுத்து உல்மன் ரியாக்ஷன். உல்மன் ரியாக்ஷனில் வந்து ரெண்டுமே அரோமேட்டிக். இப்போ அடுத்த டவுட் என்ன வரும் நமக்கு, ஃபிட்டிக் ரியாக்ஷனும் ரெண்டுமே அரோமேட்டிக் தான் எடுத்துக்கிறோம், உல்மன் ரியாக்ஷன்லேயும் ரெண்டுமே அரோமேட்டிக் ஹாலைட் தான் எடுத்துக்கிறோம், அப்போ இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, வுட்ஸ் ரியாக்ஷனில் வந்து சோடியம் பயன்படுத்துவோம், ஃபிட்டிக் ரியாக்ஷன்லேயும் சோடியம் தான் பயன்படுத்துவோம். அப்போ வுட்ஸ் ஃபிட்டிக்லேயும் சோடியம் தான் பயன்படுத்த போகிறோம், ஆனால் உல்மனில் வந்து சோடியமுக்கு பதிலாக காப்பரை பயன்படுத்த போகிறோம். ஸோ அங்கே தான் டிஃப்ரென்ஸ் வரப்போகுது நமக்கு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அங்கே தான். இப்போ ஃபிட்டிக்கில் வந்து ரெண்டுமே அரோமேட்டிக்கு, உல்மன்லேயும் ரெண்டுமே அரோமேட்டிக்கு, இங்கே வந்து சோடியம் பயன்படுத்துகிறீங்க, இங்கே சோடியமுக்கு பதிலாக காப்பரை பயன்படுத்துறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ முதல்ல வுட்ஸ் ரியாக்ஷன் பார்க்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிளாக நான் CH3Br எடுத்துக்கிறேன், ரெண்டு மோல்ஸ் CH3Br, 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 டூ மோல்ஸ் ஆஃப் சோடியம். அப்போ என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சோடியம் வந்து இங்கே சோடியம் புரோமைடாக நமக்கு வெளியில் போயிடும், சரிங்களா? இங்கே வந்து நம்ம என்ன மீடியம் பயன்படுத்த போகிறோம், மீடியம் வந்து ஈத்தர் மீடியம் பயன்படுத்த போகிறோம். ஈத்தர் மீடியம் பயன்படுத்த நமக்கு என்ன கிடைக்கும், CH3 ப்ளஸ் 2NaBr. ரைட். இப்போ அடுத்த ஒரு பாயிண்ட் நான் சொல்ல போகிறேன், முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம ஏன் இங்கே ஈத்தரை பயன்படுத்துகிறோம், ஏன் வேறு மீடியம் பயன்படுத்தக்கூடாதா, வாட்டர், ஆல்கஹால் அப்படின்னா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஈத்தர் ஏன் பயன்படுத்துகிறோன்னா, ஈத்தர் இஸ் அன்ரியாக்டிவ் வித் சோடியம். நம்ம யூஸ் பண்ணுற மீடியம் வந்து நம்ம ரியாக்டன் கூட ரியாக்ட் ஆகக்கூடாது, ஈத்தர் வந்து சோடியம் கூட வந்து ரியாக்ட் ஆகாது. சப்போஸ் நீங்கள் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாட்டர் வந்து சோடியம் கூட ரியாக்ட் ஆகும், ஆல்கஹால் எடுத்துட்டாலும் ரியாக்ட் ஆகும். தட் இஸ் வை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஈத்தர் மீடியமாக ப்ரிஃபர் பண்ணுறோம். ரெண்டாவது க்வெஸ்சன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு காரணமும் இருக்குது. இப்போ இங்கே வந்து சோடியம் புரோமைட் ஃபார்ம் ஆகுது, சோடியம் புரோமைட் வந்து இங்கே ப்ரிசிப்டேட்டாக மாறிடும். ஆக்சுவலி இது வந்து ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்டு. இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா வாட்டரில் கரையும், ஆனால் ஈத்தரில் கரையாது. சோடியம் புரோமைட் ஈத்தரில் கரையாதனால சோடியம் புரோமைட் ஈஸியாக என்னவாக மாறிடும் அப்படின்னாக்கா, ப்ரிசிப்டேட்டாக மாறிடும். ஸோ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம ஈஸியாக நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ஐசிட் பண்ணி எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ ரெண்டாவது ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சோடியம் ஹாலைட், அதாவது NaBr, NaCl, அந்த சோடியம் ஹாலைட் வந்து என்னது, இஸ் இன்சாலிபிள் இன் ஈத்தர், ஈத்தரில் கரையாது. ஸோ அவர் ப்ராடக்ட் கேன் பி ஈஸிலி ரெக்கவர்ட், கேன் பி ஈஸிலி ரெக்கவர்ட். ஏன் நான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, இதெல்லாம் ஒன் மார்க்கில் வந்து இது பேஸ்டில் குவெஸ்டின் கேட்பாங்க, எதுக்காக ஈத்தர் பயன்படுத்துகிறோம், சோடியம் கூட ரியாக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஒன்று, ரெண்டாவது இங்கே ஃபார்ம் ஆகிற இந்த ப்ராடக்ட் வந்து அதில் கரையிறதுனால ப்ரிசிபிலேட்டாக மாறிடும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னாக்க, இதை வந்து நம்ம ஈஸியாக அதில் வந்து ஃபில்டர் பண்ணி பிரித்து எடுத்துடலான்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிக் ரியாக்ஷன். இப்போ ஃபிட்டிக் ரியாக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ரெண்டுமே அரோமேட்டிக், C6H5Cl ப்ளஸ் 2Na, இந்த பக்கம் அதே C6H5Cl. அப்போ என்ன வெளில போயிடும், இங்கேருந்து NaCl வந்து வெளில போயிடும், சரிங்களா? NaCl வந்து வெளில போயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், பைஃபினைல் கிடைக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான், ஈத்தர் மீடியம் தான் பயன்படுத்துகிறோம். ஸோ இங்கே வந்து C6H5 ப்ளஸ் 2NaCl, ரைட்டிங்களா? அப்போ இங்கே ரெண்டுமே அலிஃபேட்டிக் எடுத்துக்கிறோம், அலிஃபேட்டிக் ஆல்கைல் ஹாலைட். இங்கே ரெண்டுமே அரோமேட்டிக் ஆல்கைல் ஹாலைட். வுட்ஸ் ஃபிட்டிங்கிறது காம்பினேஷன், சரிங்களா? ஒன்று அலிஃபேட்டிக், இன்னொன்று அரோமேட்டிக். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது வந்து அரோமேட்டிக் எடுத்துக்கிறோம், அரோமேட்டிக் C6H5Br ப்ளஸ் 2Na ப்ளஸ் CH3Br. இங்கே வந்து NaBr வெளில போகுது, ரைட்டிங்களா? NaBr வெளில போயிடுச்சு. அப்போ பாருங்கள், ஒன்று வந்து அலிஃபேட்டிக், இன்னொன்று வந்து அரோமேட்டிக். அப்போ நமக்கு டொலுவின் கிடைக்க போகுது. இங்கேயும் மீடியம் வந்து ஈத்தர் தான், ஈத்தர். ஸோ நமக்கு டொலுவின் கிடைக்குது, ப்ளஸ் என்ன கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 2 மோல்ஸ் ஆஃப்
சோடியம் ப்ரோமைட். ரைட், லாஸ்ட்டாக நம்ம உல்மன் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ உல்மன் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே அரோமேட்டிக் தான். சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஎல், சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஎல். அப்போ இங்கே என்ன பயன்படுத்த போகிறோம்? இப்போ இந்த ப்ரீவியஸ் மூணு ரியாக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோடியம் பயன்படுத்தியிருக்கோம், தெரியுதுங்களா? இதில் மட்டும் என்ன பயன்படுத்துகிறீங்க? காப்பரை பயன்படுத்துகிறீங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ், ரைட்டுங்களா? அப்போ இதுலேருந்து என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காப்பர் குளோரைட் வந்து வெளில போயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பைஃபினால் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் ப்ளஸ் சியு சிஎல் டூ. அப்போது உட்ஸுனா ரெண்டுமே அலிஃபேட்டிக், ஃபிட்டிக்னா ரெண்டுமே அரோமேட்டிக். உட்ஸ் ஃபிட்டிக்னா ஒன்று அலிஃபேட்டிக் ஒன்று அரோமேட்டிக். உல்மன் அப்படின்னா ரெண்டுமே அரோமேட்டிக் தான். உல்மனுக்கும் ஃபிட்டிக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுமே அரோமேட்டிக் தான். இங்கே சோடியம் பயன்படுத்துகிறோம், இங்கே வந்து காப்பர் பயன்படுத்துகிறோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது இன்னொரு ட்ராபேக் இருக்குது இந்த ரியாக்ஷனில். இந்த ரியாக்ஷனில் வந்து நம்ம ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கக்கூடிய அல்கைன்ஸை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும், சரிங்களா? நம்ம என்ன பண்ண முடியாது? வி கேனாட் ப்ரிப்பேர் அல்கேன்ஸ் கண்டெய்னிங் ஆட் நம்பர் ஆஃப் கார்பன். அப்படின்னா என்ன? இப்போ உதாரணமாக நம்ம என்ன பண்ணலாம்னாக்க ஈத்தேனை தயார் பண்ண முடியும். ஈத்தேனில் எத்தனை கார்பன் இருக்குது? இப்போ ஈத்தேனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்பன் இருக்குது. ஸோ நம்ம ஈத்தேனை தயார் பண்ண முடியும். ப்ரோபேன் தயார் பண்ண முடியாது. ப்ரோபேன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கார்பன் இருக்கும். ஸோ இந்த உட்ஸ் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆட் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இருக்கிற அல்கேன்ஸை வந்து நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ இந்த ரியாக்ஷனுடைய ட்ராபேக் இது தான். ஸோ இதுவும் ஒன் மார்க்கில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நமக்கு கேட்பாங்க. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸை தனித்தனியாக படிக்கிறத விட இந்த மாதிரி நம்ம கம்பைண்டாக படித்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரீடிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொதுவான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸை வந்து நம்ம ஒன்றோட ஒன்று தொடர்புப்படுத்தி கார்லேட் பண்ணி படித்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.